ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் வாழ்க்கை முழுவதுமே போராட்டமாகவே இருக்கே, இதிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கொடுப்பீர்கள் சாயப்பா? நான் விரும்பும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எப்பொழுது நான் அனுபவிக்க முடியும்? என் பிரச்சனைகளும் கஷ்டமும் கவலைகளும் எப்பொழுது தீரும் என்று கேட்டாயல்லவா? உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும், உன் வாழ்க்கையில் துன்பமாகவும் சிக்கல்களாகவும் ஆக்கி வச்சிருக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் இன்று இரவோடு ஒரு முடிவு காலம் வரப்போகுது செல்லமே. கவலைப்படாமல் நான் சொல்வதை கேளு. மீண்டும் மீண்டும் நான் உனக்கான நம்பிக்கை வார்த்தைகளை சொல்வதால் தானே நீ என்னை அலட்சியப்படுத்துகிறாய்? என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோற்றதே கிடையாது செல்லமே. உண்மையை எத்தனை முறை சொன்னாலும் அது மாறாதல்லவா? அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உனக்கான நல்ல காலம் வரும்பொழுது நிச்சயம் நான் உனக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேறத்தான் போகிறது. அப்பொழுது நீ எனது முழு சக்தியையும் உண்மையையும் உணர்ந்து கொண்டு எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். அதுவரையிலும் நீ நினைச்சது நடக்கலையே நடக்கலையே நினைச்சு வருத்தப்படாத. என்னை நம்பி வந்த பிறகு முதலில் பல சோதனைகளை நீ சந்தித்தாலும் அதன் முடிவானது நிச்சயம் உனக்கு வெற்றிகரமாகவே இருக்கும். உன்னுடைய சோதனை காலத்தை இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த காலத்தில் உனக்கு வரும் பிரச்சனையிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் மீட்டெடுப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை துன்புறுத்தி பார்க்க மாட்டேன் செல்லமே. உன் காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. அப்பா சொல்றத நம்பிக்கையோட கேளு. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்கணும்னு நீ நினச்சினா முதல்ல அதை மறந்து அதை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு அதிலிருந்து சிந்தனையை மாற்றி வெளியே வா. உன்னை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. உன் கவனத்தை நல்ல விஷயங்களின் பக்கம், உன் மனதை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களின் பக்கம் திசை திருப்பு செல்லமே. நீ நடந்தது எதையுமே மறக்காமல் மனசுக்குள்ளேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தினா நிம்மதி உன்னை மறந்துவிடும் என்பதை நீ மறவாதே. உன்னுடைய ஏமாற்ற உணர்வுகள் தான் உன்னை நிலைகுலைய செய்துங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால் எதை பற்றியும் நினச்சி யோசித்து கவலைப்படவோ குழப்பமடையவோ செய்யாமல் பயப்படாமல் என் மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாக காத்திரு. இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலை தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நல்ல விஷயம் நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ மனதில் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி காட்டுகிறேன் செல்லமே. நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இழந்த நிம்மதியை மீண்டும் நீ பெறுவாய். நல்லது நடக்க தாமதமாகுதேன்னு அதுக்குள்ளாகவே அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து உனக்கு நீயே ஆபத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதே செல்லமே. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் போனாலும் சரி, எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்னு உணர்ந்து அமைதியாக காத்திரு. விரைவில் உன் வெற்றிக்கான வழி பிறக்கத்தான் போகிறது. உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும்படி நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.